Dear students, in this class we are going to study balance bond theory. இணைதிற பிணைப்பு கொள்கை. இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் மாலிகுலை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற போகிறோம். உதாரணமாக ஹைட்ரஜன் மூலக்கூல் எடுத்துக்கிற போகிறோம். ஒன் ஹைட்ரஜன் மாலிகுல் கண்டெயின்ஸ் டூ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூரில் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். ஒன்று HA அப்படின்னு, இன்னொன்று வந்து HB அப்படின்னு வச்சுருக்கோம். அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 1. ஹைட்ரஜனுடைய அணு எண் 1. அப்போ வந்து நியூக்ளியஸ், உட்கரில் ஒரு புரோட்டான் இருக்கும், வெளியில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன், இது வந்து செகண்ட் ஹைட்ரஜன். தீஸ் டூ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் அட் இன்ஃபினிட்டி. இந்த ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் எப்படி இருக்குன்னா முடிவில்லா தொலைவில் வந்து இருக்குது. இந்த இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது there will not be any interaction between these two hydrogen atoms. இந்த இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களுக்கு இடையே எந்த விதமான இடையீடும் இருக்காது. இந்த இன்ட்ராக்ஷன் இல்லாதனால இந்த ரெண்டு ஹைட்ரஜன் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். அதாவது நிலை ஆற்றல் வந்து ஜீரோவாக இருக்கும். சின்ஸ் தெர் இஸ் நோ இன்ட்ராக்ஷன், இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி ஜீரோ. இடையீடு எதுவும் இல்லாத காரணத்தால் நிலை ஆற்றல் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்னா தே ஆர் அப்ரோச்சிங் ஈச் அதர், ஒன்றை நோக்கி ஒன்றொன்று நெருங்கி வருகிறது. இப்போ ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் நெருங்கி வரும்போது இப்போ வந்து ரெண்டு விதமான ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ஒன்று வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஈர்ப்பு விசையும் இருக்கும், விலக்கு விசையும் இருக்கும். எப்படி ஈர்ப்பு விசை இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் HA இருக்கு இல்லையா, அதனுடைய நியூக்ளியஸ் இந்த HB-னுடைய எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அதாவது இந்த மாதிரி இந்த ஹைட்ரஜன் ஏ அதனுடைய நியூக்ளியஸ் வந்து ஹைட்ரஜன் பி அதனுடைய எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். HAவின் உட்கரு HBயின் எலக்ட்ரானை ஈர்க்கும். அதே மாதிரி இந்த HB இதனுடைய நியூக்ளியஸ் வந்து HAனுடைய எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ணும். நியூக்ளியஸ் ஆஃப் HB அட்ராக்ட்ஸ் தி எலக்ட்ரான் ஆஃப் HA. இப்போ நியூக்ளியஸ் ஆஃப் HB அண்ட் எலக்ட்ரான் ஆஃப் HA, HBனுடைய நியூக்ளியஸுக்கும் HAனுடைய எலக்ட்ரானுக்குள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அடுத்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், விலக்கு விசை. விலக்கு விசை எப்பவுமே எப்படி இருக்கும், இப்போ இந்த இதில் பார்த்தோம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இருந்துச்சு, ஆப்போசிட் சார்ஜஸ் இந்த ஆட்டமோடைய ப்ளஸ்ஸும் இந்த ஆட்டமோடைய மைனஸ் இது ரெண்டுக்கு நல்ல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சு. HBனுடைய ப்ளஸ் HAனுடைய மைனஸ் ரெண்டுக்கு நல்ல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் விலக்கு விசை பார்க்க போகிறோம். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் விலக்கு விசை எங்கே இருக்கும், பிட்வீன் சேம் சார்ஜஸ், ஒரே மின்சுமையுள்ள ஒரே மின்சுமைகளுக்கு இடையே விலக்கு விசை இருக்கும். இப்போ HAல ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், HBக்கு நியூக்ளியஸ் இருக்கும். இந்த ரெண்டு நியூக்ளியஸும் ஒன்று என்ன பண்ணோம்னா ரிப்பல் பண்ணணும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தி நியூக்ளியை ஆஃப் HA அண்ட் HB, HA HBனுடைய உட்கருக்களுக்கு இடையே விலக்கு விசை இருக்கும். அதே மாதிரி HAலையும் எலக்ட்ரான் இருக்குது, HBலையும் எலக்ட்ரான் இருக்குது, இந்த ரெண்டு எலக்ட்ரான்களுக்கு நடுவில் விலக்கு விசை இருக்கும். தெர் வில் பி எ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் எலக்ட்ரான் ஆஃப் HA அண்ட் எலக்ட்ரான் ஆஃப் HB. அப்போ இந்த அப்ரோச் பண்ணும்போது ஒன்றை ஒன்று நெருங்கி வரும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்குது, ஈர்ப்பு விசை விலக்கு விசை இது ரெண்டுமே இருக்குது. இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் போட்டிருக்கோம். ஒய் ஆக்சிஸில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலை ஆற்றல் போட்டிருக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸ், இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் HA HB இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு அணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, அது வந்து பிகோமீட்டரில் சொல்லணும். பிகோமீட்டருங்கிறது 10^-12 meters, அந்த டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கோம். இப்போ ஆட்டம்ஸ் என்ன செய்கிறோம் அப்படின்னா வி ஆர் பிரிங்கிங் தி ஆட்டம்ஸ் டுகெதர் அப்படின்னு வச்சுக்கலாம். அணுக்கள் வந்து ஒன்றை ஒன்று நெருங்கி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வில் பி கிரேட்டர் தேன் தி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இப்போ என்ன ரெண்டு விசைகள் இருக்கிறதா பார்த்தோம், ஈர்ப்பு விசை விலக்கு விசை ரெண்டு இருக்கிறதா பார்த்தோம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்தது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்தது. இந்த நெருங்கி வரும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கட்டிலும் அதிகமாக இருக்குது, ஈர்ப்பு விசையானது விலக்கு விசையை விட அதிகமாகிறது. அப்படி ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ், இன்ஃபினிட்டியில் இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜினாக இருந்தது ஜீரோவாக இருந்தது, இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவுக்கு கீழே போகும்போது என்ன நெகட்டிவ் ஆகிரும், இட் வில் பிகின் டு டிக்ரீஸ், நிலை ஆற்றல் குறைகிறது. இந்த இருக்கு இல்லையா ரெண்டு ஆட்டம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி வச்சுருக்குறோம், இன்ஃபினிட்டியில் இருக்குது. அப்போது
பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருந்தது? ஜீரோவாக இருந்தது. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஜீரோ இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது. இப்போ வி ஆர் பிரிங்கிங் தி ஆட்டம்ஸ் டுகெதர், அணுக்கள் வந்து ஒன்று ஒன்று நெருங்கி வரும்போது நிலை ஆற்றல் குறைகிறதுன்னு பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலை ஆற்றல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி குறையும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஈர்ப்பு விசையானது விலக்கு விசைக்கு சமமாக உள்ளது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரும்போது. இதை வந்து ஸ்டேஜ் நம்பர் 3 அப்படின்னு சொல்கிறோம். அப்படி எப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும், இயக்க ஈர்ப்பு விசையும் விலக்கு விசையும் சமமாக இருக்கும்போது, இந்த ரெண்டு ஹரி நாட்டுக்கு நாட்டில் ஒரு கோவேலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. கோவேலன்ட் பாண்ட் இஸ் ஃபார்ம் பிட்வீன் ஹச்ஏ அண்ட் ஹச்பி. இரண்டு ஹரிதன் அணுக்களுக்கு இடையே ஒரு சகப்பிணைப்பு உருவாகிறது. ஹச்ஏ ஹச்பி இடையே ஒரு சகப்பிணைப்பு உருவாகிறது. அப்போ இந்த ரெண்டு ஹரிதன் அணுக்கள் இருக்கக்கூடிய பாண்ட் லென்த் எவ்வளோ இருக்கும்னா 74 பிகோமீட்டராக இருக்குது. ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும், விச் இஸ் கால்ட் அஸ் பாண்ட் எனர்ஜி. ஒரு பிணைப்பு உருவாகும்போது ஆற்றல் வெளியிடப்படும், அது வந்து பிணைப்பாற்றல் சொல்லும். அதனோட மதிப்பு வந்து 436 கிலோஜில் மோல் பவர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லும். இப்போ இந்த ஹச்ஏக்கும் ஹச்பிக்கும் நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இன்னும் நம்ம ஃபர்தராக என்ன பண்ணுறோம், டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நாம்னா இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும், நிலையாற்றல் வந்து அதிகரிக்கிறது. ஏன் அதிகரிக்கிறது அப்படின்னா, இந்த கேஸில் என்ன பார்த்தோம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு பார்த்தோம். இப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது விலக்கு விசையானது ஈர்ப்பு விசையை காரணம் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே என்னாச்சு, நிலையாற்றல் வந்து குறைஞ்சிச்சு, பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிச்சு. அப்போ இங்கே நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி பிஇ நிலையாற்றல் வந்து நாம்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் இப்படி அதிகரித்து இந்த மாதிரி போகுது. இப்போ இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜினாக இருக்குது, ஜீரோவாக இருக்குது. அந்த ஆட்டம்ஸை வந்து நெருக்கி கொண்டு வரும்போது வென் தே ஆர் ப்ராட் டுகெதர், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஈர்ப்பு விசையானது விலக்கு விசையை காட்டிலும் அதிகமாக இருக்குது. அப்படி ஈர்ப்பு விசையை காட்டிலும் விலக்கு விசை வந்து அதிகமாக இருக்கும்போது நிலையாற்றல் வந்து குறைகிறது. அடுத்து ஃபர்தராக டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாகி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன செஞ்சதுன்னா குறைஞ்சிருது. விலக்கு விசையானது ஈர்ப்பு விசையை காட்டிலும் அதிகமாக இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜினாக ஆரம்பிக்குன்னா அதிகமாக ஆரம்பிக்கும். இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த விபி தியரியை வந்து இப்போ அதனுடைய பாஸ்ட்லேட்ஸ் சொல்ல போகிறோம், அதனுடைய கொள்கைகளை சொல்ல போகிறோம். வென் ஹாஃப் ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் டூ ஆட்டம்ஸ் ஓவர்ல கோவலன் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் தான். ரெண்டு ஹரிதன் ஆட்டம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஹரிதன் ஆட்டமில் ஒரு எலக்ட்ரானும் செகண்ட் ஹரிதன் ஆட்டமில் ஒரு எலக்ட்ரானும் இருக்குது. அதான் ஹாஃப் ஃபீல்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஹரிதனுடைய ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டாலும் செகண்ட் ஹரிதனுடைய ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகும்போது என்ன, அது கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிபாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்கள் ஒன்றோடொன்று மேற்பொருந்தும் போது சகப்பிணைப்பு உருவாகிறது. ஓவர்லாப்பிங் அப்படிங்கிற என்னது, இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, ரெண்டும் இப்படி ஆகிறப்பது என்னன்னா ஓவர்லாப்பிங், ஒன்று மேலே ஒன்று பிறந்துறது, அதுதான் ஓவர்லாப்பிங்னு சொல்கிறோம். டூ எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆர்பிட் வில் ஹவ் ஆப்போசிட் ஸ்பின். இப்போ ஆறு ஆர்பிட்டில் வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா ஸ்பின் அப்படிங்கிற என்னது, ஒரு எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றிக்கிறத என்ன சொல்கிறோம், ஸ்பின்னிங் தற்சுழற்சின்னு சொல்கிறோம். ஒரு ஆர்பிட்டல் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸாகவும் இன்னொரு எலக்ட்ரானுடைய ஸ்பின் வந்து எப்படி ஆன்டி கிளாக் வைஸாக, ஒரு எலக்ட்ரானுடைய தற்சுழற்சி வளஞ்சொலியாகவும் மற்றொரு எலக்ட்ரானுடைய தற்சுழற்சி வந்து எப்படி இருக்கும்னா இடஞ்சொலியாகவும் இருக்கும். அதை என்ன சொல்கிறோம், டூ எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆர்பிட் ஆர்பிட்டால் வில் ஹவ் ஆப்போசிட் ஸ்பின்ஸ். ஒரு ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய இரண்டு எலக்ட்ரான்கள் எதிரெதிர் சுழற்சியை பெற்றிருக்கின்றன. தி ஸ்ட்ரென்த் ஆஃப் அ பாண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங். எவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஓவர்லாப்பிங் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த பாண்டோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்படி ஒரு ஆர்பிட்டல் எடுத்துக்கிறோம், இது ஒரு ஓவர்லாப்பிங், மேக்ஸிமம் ஓவர்லாப்பிங் அந்த ஆர்பிட்டல் வந்து எவ்வளோக்கு அளவு க்ளோஸாக வந்து ஓவர்லாப்பாக அது என்ன சொல்கிறோம், மேக்ஸிமம் ஓவர்லாப்பிங்னு சொல்கிறோம். அதிகப்படியான மேற்பொருந்தல் இருக்கும்போது அந்த பிணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா வலிமையானதாக இருக்கும். எப்பயுமே ஒரு ரெண்டு ஆர்பிட்டல் நேருக்கு நேர மேற்பொருந்தும் போது தான் அந்த எப்படிப்பட்டதாக இருக்குன்னா வலிமையானதாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக ஆக்சியலாக என்ன பண்ணணும்னா ஓவர்லாப் ஆகும். ஒரு அச்சுக்கோட்டின் வழியாக ரெண்டு ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகும். ஆர்பிட்டல் ஓவர்லாப் டேக்ஸ் பிளேஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் இந்த டைரக்ஷன் தட் மேக்ஸிமைசஸ் ஓவர்லாப். எந்த டைரக்ஷனில் ஓவர்லாப் ஆனால் அந்த ஓவர்லாப்பிங் மேக்ஸிமமாக இருக்குமோ
அந்த டைரக்ஷன் தான் அந்த ஆர்பிட்டல் நேஷனாக ஓவர்லாப் ஆகும். ரெண்டு அணு ஆர்பிட்டல் இணைய போகுது. எவ்வளோக்குள்ள வந்து மேற்பொருந்துதல் அதிகமாகுதோ, மேற்பொருந்தல் அதிகமாக அதிகமாக பிணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும், வலிமையானதாக இருக்கும். அந்த பிணைப்பு எப்படி, அந்த மேற்பொருந்தல் எப்படி இருக்கும்னா, எந்த திசையில் மேற்பொருந்தல் நிகழ்ந்தால் அந்த மேக்சிமமாக இருக்குமோ அந்த திசையில் தான் மேற்பொருந்தல் வந்து நிகழும். அதனால் ஆர்பிட்டல் வந்து எந்த டைரக்ஷனை ஓவர்லப்பிங் மேக்சிமமாக இருக்குமோ, எந்த திசையில் வந்து மேற்பொருந்தல் அதிகமாக இருக்குமோ, அதிகபட்சமாக இருக்குமோ, அந்த திசையை நோக்கி ஆர்பிட்டல் வந்து தன்னை வடிவமைத்துக் கொள்ளும், ஓரியன்டேஷன் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.